அனைவருக்கும் வணக்கம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மனிதர்களை உருவாக்கி அவங்களை மிக கொடூரமான ஆயுதமாக்கி அவர்களை இராணுவத்துக்கு பயன்படுத்துவது அப்படின்னு சீனா புதியதாக திட்டம் வகுத்திருப்பதாகவும், இப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களை உருவாக்குவதற்கான சோதனைகளை சமீபத்தில் சீனா மேற்கொண்டது அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வெளிவந்திருக்குது. உலகில் ஏற்கனவே சில நாடுகள் இது போன்ற சூப்பர் சோல்ஜர்களை உருவாக்க முயற்சி செய்து சரித்திரம் நமக்கு சொல்லுது. அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே இதை ஏற்கனவே அட்டம் பண்ண விஷயம்தான். அந்த வழியில் இப்பொழுது சீனாவும் இறங்கி இருக்குது. ஆனால் சீனா எடுத்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மிகப்பெரிய மரபணு மாற்ற விஷயமாக மாற்றி இருக்குது. இதை ஆராய்ச்சி எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மக்களை ஆயுதமாக மாற்றும் முயற்சியில் சீனா உடனடியாக இறங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி. சூப்பர் சோல்ஜர்னா என்ன? எந்தெந்த நாடுகள் இதை ஏற்கனவே செய்திருக்கிறாங்க? இதில் சீனா இப்பொழுது செய்வதை கண்டு நாம் அலற வேண்டியது ஏன்? இதை பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ பேச போகிறோம் நண்பர்களே, வாங்க. பல ஆங்கில படங்கள்ல நாம சூப்பர் சோல்ஜர்களை பார்த்திருக்கிறோம். யூனிவர்சல் சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்துல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்கி அவர்களை கொண்டு போர் புரியதை பற்றி காட்டுது அந்த படம். அதே போலதான் இன்னொரு பிரபலமான படம் ரோபோகாப். இறந்து விட்ட ஒரு போலீஸ்காரருடைய உடல்ல செயற்கையான பாகங்களை பொருத்தி அந்த உடலுக்கு உயிர்ப்பித்து அவரை ஒரு ரோபோகாப்பாக மாற்றுவாங்க. அதாவது மனிதனும் ரோபோவும் கலந்த ஒரு ஹைபிரிட் மனிதனை உருவாக்கி ஒரு புது வகை இயந்திர மனிதனை, சூப்பர் பவர் கொண்ட ஒரு இயந்திர மனிதனை உருவாக்கி அதை ஒரு ரோபோகாப்பாக ஒரு போலீஸ்காரனாக வலம் வர செய்திருப்பாங்க. அந்த படம் ரொம்பவுமே பிரபலமான படம், அதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல தான் கேப்டன் அமெரிக்கா படத்திலையும் இப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அதீத சக்திகள் கொண்ட மனிதர்களை உருவாக்குறத பார்த்துருக்குறோம். ஆங்கில படங்கள்லையும் கற்பனை நாவல்கள்லையும் வந்து கொண்டிருந்த இந்த சூப்பர் காப்னு அழைக்கப்படுகிற இயந்திரமும் மனிதனும் கலந்த ஒரு கலவையை உருவாக்கத்தான் சீனா இப்ப கிளம்பி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இரண்டு வகை உண்டு. ஒன்னு மரபணு மாற்றம் செய்து மனிதர்களை உருவாக்குவது. உதாரணத்துக்கு மரபணு மாற்றம் செய்த ராணுவ வீரர் அப்படின்னா அவருக்கு அடிபட்டது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாகிற மாதிரிலாம் சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா. கையை வெட்டிட்டாங்கன்னா தானா கை முளைச்சுக்கும், இப்படி அறுத்துட்டாங்க அப்படின்னா தானாகவே ஒன்று சேர்ந்து உடனடியாக பயங்கர ஸ்பீடாக அது சரியாகி அவர் மீண்டும் உயிர் தெழுவார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மனிதர்களுக்கு நோய்கள் தாக்காது, அதுல அவங்களுக்கு மேலும் பல சக்திகளை கொடுக்க முடியும் அப்படின்லாம் நம்ம சினிமால பார்த்திருக்கிறோம். அதை பற்றி பல நாடுகள் ஆராய்ச்சியும் செய்து வர்றாங்க. ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கு சோதனையில இறங்கி இருக்குது சீனா. அதே போல ரோபோகாப்ல வர்ற மாதிரி சில செயற்கை பாகங்களை மனிதனுடைய உடல்ல பொருத்தி அதை கொண்டு அவங்களுக்கு சூப்பர் பவரை வழங்குறது. உதாரணத்துக்கு கையில துப்பாக்கியை மாட்டிட்டா அவங்க துப்பாக்கி தூக்க வேண்டியதே இல்லை, இப்படின்னு எடுத்து சரன்னு சுடுவாங்க இல்லையா சினிமால. இந்த மாதிரியான தொழில்நுட்ப விஷயங்களை எல்லாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து அவற்றை தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு பொருத்துவதற்கும் சீனா திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களை உருவாக்குவதற்கான சோதனைகளை சமீபத்தில் சீனா செய்தது அப்படின்னு அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை டைரக்டராக இருக்கிற ஜான் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார்னா, இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீனா இதில் வெற்றியடைந்தால் உலகிலேயே இந்த விஷயத்தில் வெற்றியடைந்த முதல் நாடாக சீனா விளங்கும் அப்படிங்கிறதான் உண்மை. சீனா இப்படி செய்யுதே அப்படின்னு அமெரிக்கா கூக்குரல் இடுவதை கண்டு உண்மையிலே சிரிக்கத்தான் வேணும் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்கா இதை செய்ய துவங்கிருச்சு அப்படிங்கறதா உண்மை. ஆனால் அமெரிக்கா இதுவரைக்கும் மரபணு மாற்றத்தை முயற்சி செய்யல அப்படின்னாலுமே கூட தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு அதீத சக்திகளை வழங்குவதற்காக அமெரிக்கா பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்திருக்குது. அதுல சிலவற்றை நடைமுறைப்படுத்தி இருக்குதே அப்படின்னு கூட சொல்றாங்க, அதற்கான உறுதிப்படுத்த தகவல்கள் இல்லை. அமெரிக்காவுடைய ஆராய்ச்சிகள்ல என்னென்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா? தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு
ESP சக்தியை கொடுப்பது அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவோம் இல்லையா அங்க நடக்கிற விஷயத்தை எப்படியோ இங்க நாம தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரியான ஒரு ESP சக்தி அதீதமான கேட்கும் தன்மை மனிதர்களை விட அதீதமான பெரிய அளவில் நமக்கு கேட்கும் தன்மையை கொடுக்கறது அது வந்து அவங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா இப்படி உருவாக்குகிற சூப்பர் சோல்ஜர் திட்டத்துக்கு பெயர் வைத்தது என்ன தெரியுமா வாரியர் மோங்க் சோல்ஜர் அப்படிங்கிறது தான் வாரியர் மோங்க் சோல்ஜர்களுக்கு அமெரிக்கா பல்வேறு விதமான சக்திகளை கொடுப்பதற்கான ஆராய்ச்சியில் இறங்கி இருக்குது இந்த சூப்பர் சோல்ஜர் இராணுவ வீரர்களுக்கு இம்யூனைசேஷன் டெலிபதி எக்ஸோஸ்கெலிட்டன் மற்றும் வேரபிள் ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை உருவாக்கி வருது அமெரிக்கா அதாவது அடித்தாலோ காயமடைந்தாலோ அந்த இராணுவ வீரருக்கு வலியே தெரியக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சக்தியை அவங்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி டெலிபதி இங்க இருக்கிற ஒரு இராணுவ வீரர் மனதிலேயே பேசி மற்றொரு இராணுவ வீரரோடு பேசிக்கொள்வது இதற்கு பேர் டெலிபதி நம்ம ஊர்ல சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சக்தி டெலிபதி இதை அவங்களுக்கு எப்படி தர்றது அதே மாதிரி எக்ஸோஸ்கெலிட்டன் அதாவது எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நம்முடைய தோலுக்கு வெளியில கடுமையான ஒரு ஷெல்லை உருவாக்குறது நம்முடைய எலும்பு இப்போ உள்ள இருக்குது இல்லையா அதே மாதிரி வெளியில ஒன்னு உருவாக்கிட்டா அப்போ நமக்கு அடிபடுறது குறையும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனை உருவாக்குவது மற்றும் வேரபிள் ராபோட்டிக்ஸ் நாம் ஏற்கனவே சொன்னோம்ல இந்த துப்பாக்கி கத்தி அது இதுன்னு எல்லாத்தையும் மேலேயே ஃபிட் பண்ணிடுறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு அமெரிக்கா ஆராய்ச்சி அளவில் செய்து கொண்டிருக்குது ஆனால் சீனாவோ முழுக்க முழுக்க மரபணு மாற்றத்திலேயே குறியாக இருக்குது அதை தன்னுடைய இராணுவ வீரர்கள் மீது சோதனையே நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இப்பொழுது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே இந்த மாதிரியான ஆராய்ச்சி ரொம்பவுமே அன்எத்திக்கல் இது நியாயமானது அல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் காய்ஸ் பை பை